அதாவது மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இருந்தால் செல்வ செழிப்பு தானே வரும். அப்படி ஒரு பாக்கியமான தினம் நம்முடைய அன்பர்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க அத்தனை பேருமே பயன்படுத்திக்கிறோம். புதுயுகம் பார்வையாளர்கள் அன்பர்கள் அத்தனை பேருமே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினம் நாளைய தினம் வரலட்சுமி விரதம். நாளைய தினம் மகாலட்சுமிக்கு லட்சுமிக்கு பூஜை பண்ணக்கூடிய அற்புதமான தினம் வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் இரண்டு வகையிலே கொண்டாடுகிறார்கள், இரண்டு விஷயங்களுக்காக கொண்டாடுகிறார்கள். ஒன்று, கணவருடைய ஆயுள் நீட்டிப்பிற்காக நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக கொண்டாடுறாங்க. இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், வரலட்சுமி விரதம் இருந்தால் வீட்டில் செல்வ செழிப்பு கூடும். அதனால நாளைய தினத்திலே வீட்டில் கலசம் வைத்து அம்மனுடைய முகம் வைத்து வரலட்சுமி அம்மனை வழிபடணும். நாளைக்கு அம்மனுக்கு படைக்கக்கூடிய பச்சை அரிசி வெல்லம் போன்றவற்றை மறுவாரத்திலேயே வீட்டில் வந்து சமையலுக்கு பயன்படுத்தணும். அதனால மிகப்பெரிய வெற்றிகள் உருவாகும். மகாலட்சுமி வழிபாடு சொல்லணும். அதுக்கு இந்த பாக்கியாத லட்சுமி பாரமான ஒரு பாட்டு உண்டு பாருங்க, அந்த பாடலை பாடி வரலட்சுமி அம்மனை நாளை வழிபடுவதனாலே உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு உண்டு. நீங்க கேட்ட மாதிரி செல்வம் வசியமாகும். அவ்வளவு அற்புதமான தினம். இந்த மாதிரியான தினங்களை எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து வகுத்திருக்கிறார்கள். நம்ம அதை முறையாக பின்பற்றணும். நாளைய தினம் வரலட்சுமி விரதம், அதை முழுமையாக நீங்கள் கடைபிடிக்கணும். மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க, செல்வ செழிப்பு உறுதியாக உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும். சார், இந்த பாக்கியாத லட்சுமி பாட தெரிஞ்சவங்க ஓகே, பாட தெரியாதவங்க சீரியலையாவது கேட்கலாம் இல்லையா? பாடலை போட்டு கேட்கலாம். ஓம் வரலட்சுமியே நமகா அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தாலே நல்ல பலன் கிடைக்கும்.